இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய ஜனாதிபதி உத்தரவு இலங்கை நோக்கி பணியெடுக்கும் வெளிநாட்டு தலைவர்கள் கொள்ளையிடம் உள்ள இலங்கை கருப்பு பொருளாதார கொள்கைக்கும் சாத்தியம் சுசில் பிரேமஜேந்தவுக்கு எதிராக இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள போகும் பிரதமர் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கை இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாயினால் நேசக்கரம் நீட்டும் சீனா கைது செய்யப்படுவாரா மைத்ரி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மின்சார நெருக்கடிகளுக்கு தேர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மின்வெட்டு தொடர்பாக நிலைமைகள் தொடர்பில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி துறைகளின் தலைவர்களுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நிலக்கரி மற்றும் எரிபொருளை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்வதில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சினைகளால் இந்த நிலை ஏற்பட்டுள்ள அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையிடம் உள்ள நிலக்கரி கையிருப்பு மின்சார நெருக்கடியொன்றை நிர்வகிப்பதற்கு போதுமான எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை நிர்வகிப்பதன் மூலம் மின்வெட்டை தவிர்க்க முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நிலைமையை சமாளித்து மக்களின் வாழ்வாதாரத்தையே பேணுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வலுசக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் காமனி லொகே மின்வெட்டு இன்றி செயற்படுவதே தற்போதைய நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தேவை ஏற்பட்டால் மின்வெட்டு ஏற்படும் என கலந்துரையாடல் கலந்து கொண்ட இலங்கை மின்சார சபையின் பொது முகாமியாளர் எம் ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார்

நம்பிக்கை உள்ளது என்று இதன் மூலம் தெரியவருகின்றது வருகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு வருகை தந்த சீனாவின் பயனுள்ள வகையில் கலந்துரையாளர்கள் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாட்டின் அமைச்சர் மற்றும் பதினெட்டாம் தேதி பிரித்தானியாவின் அமைச்சர்களான டரிக் ஆமரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தின் சபாநாயகரும் இந்த மாத இறுதியில் துருக்கியின் அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறான உலகத் தலைவர்கள் ஒரே மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சந்தர்ப்பம் இது நினைவு கேட்டிய நிலையில் எப்போது நடந்ததில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் மிகவும் பலம்பிக்க வகையில் இலங்கையில் சர்வதேச உறவுகள் வலுப்படுத்த அரசாங்கத்தால் முடிந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஆட்சி கொள்ளையர்களின் கையில் சிக்கி கொண்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் குழு உறுப்பினருமான சுனில் ஹந்து நேத்தி கூறியுள்ளார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட நேரத்தில் நிதி முகாமை துவத்திய அரசாங்கம் இவ்வாறு கையில் எடுக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் உடன்படிக்கை சட்டத்துக்கு முரணானது வரவு செலவு திட்ட விவாதங்களை நடத்திவிட்டு நிதியமைச்சர் அவசர அவசர ஊடக சந்திப்பை நடத்தி புதிய வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார் இவ்வாறு செயற்பட முடியுமா என்று நடத்துவது சரியா கடன் முகாமைத்துவ ஆணைக்குழு ஏன் அமைதியாக உள்ளது ஆட்சி இன்று கொள்ளியர்கள் கைகளுக்குள் சென்றடைந்துள்ளது பணம் இல்லை என்றால் வளங்கள் விற்கப்படுகின்றன நாட்டில் கருப்பு பொருளாதார கொள்கை ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றது வளங்களை விற்று இறுதியாக நாடு எங்கே சென்று விற்க போகின்றது என பாட்டிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது மக்கள் என்று அரசாங்கத்தின் மீதான அச்சத்தில் உள்ளனர் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களால் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அரசாங்கத்தை எதிர்கல்வி கேட்கவும் மக்கள் அச்ச

இதுவரையில் மேற்கொள்ளவில்லை என குறிப்பிடத்தக்கது இதுவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கட்சியின் தலைவர் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கு சுமார் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் நன்கொடி தொகையொன்றை வழங்குவதற்கு சீன அரசாங்கம் வழங்கியுள்ளது சீன விளைவுகார அமைச்சர் வாங் ஜி இலங்கை விஜயத்தின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான சீன தூதரகத்தின் டுவிட்டர் பதிவொன்றில் இந்த நன்கொடி பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பண்டாநாயக சர்வதேச ஞாபகர்த்த மண்டபத்தை புனரமைத்தல் சிறுநீரக நோயாளிகளை கண்டறியக்கூடிய வசதிகளை உடைய நோயாள அறிமுகம் செய்தல் கொழும்பில் குறைந்த வருமானம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணித்தல் உள்ளிட்ட திட்டங்களை முன்னெடுப்பதற்கு சீனா இணங்கியுள்ளது சீன வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கு இரண்டு நாள் உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததுடன் பிரதமருடன் இருதரப்பு நாடுகள் அரசியல் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருந்தது இதன்போது சுற்றுலாத்துறை முதலீடு கொரோனா நிவாரண உதவி திட்டங்கள் கொரோனா வைரஸ் பரவலுக்கு பின்னரான தயார் நிலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதுடன் இலங்கையில் உள்ள மருத்துவ மாணவர்களை சீனாவுக்கு அனுப்புகின்றமை குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பலசரிசெனவை கைது செய்வதற்கு ஆயுதமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காகவே இவ்வாறு கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணை குழு பரிந்துரை செய்துள்ளது இந்த பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கடந்த நாள் நெல் ஆண்டகை உள்ளிட்ட பலரும் குற்றம் சுமத்தி வருகின்றன குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பின்னணியில் முன்னாள் சுனாதி மைத்திரி அரசாங்க தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றார் இதனால் வருகின்றனர் தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டியதில்லை என பொதுஜன உறுப்பினர் ஒருவர் கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மைத்திரிபால சிறிசேனவிற்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தெற்கு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதேவேளை எந்த ஒரு சவாலையும் எதுநோக்க தயார் என தமக்கு நெருக்கமானவர்களிடம் மைத்திரி கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது